ஹாய் ஹ் இன்னைக்கு ஆனால் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் மேட்ச்சில் நடந்த சிறப்பான தரமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிழை எடுத்தோம் ப்ரோ என்ன ப்ரோ போய் சொல்கிறேன் மொதல் கிளை இப்போ தானே ப்ரோ எடுக்கிறேன் அதுக்குள்ளே ரெண்டாவது கிழுன்னு அப்படி சொன்னீங்க நினச்சிங்கன்னா அது என்னை மன்னிக்கவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கில் எடுக்கிற வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரியாக கடை கிடைக்கல ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது கில் எடுக்கிற வீடியோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவது கில் இந்த கில்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோடது ஃப்ரெண்டோடது வந்து நம்ம அடித்து லூட் எடுப்போம் அதுலேருந்து ஸோ இந்த இடத்துலேருந்து தான் இந்த எம்டன் எடுத்ததுலேருந்து தான் நமக்கு வந்து சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மக்களே இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் தான் நமக்கு அந்த சரமான சம்பவம் என்னென்னு தெரியும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் ஒருத்தர் செத்துட்டாங்க சரி சரி அவனை பேர் ரிவே பண்ணிடலாம் அவனை ரிவ்யூ பண்ணிவிட்டு கொஞ்சம் லூட்டெலாம் இருக்குங்க அதை கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டே அப்படியே போவோம் அவனுங்க கிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க கிட்ட பார்த்திங்கன்னா எனிமி இருக்கானுங்க இல்லையா சரி அவனுங்க யாரு போய் அடிப்போம் நமக்கு வேறு கை நம்ம நமங்குது சரி என அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போனேன் பின்னாடி இது பார்த்தா ஒரு வண்டி சத்தம் கேட்குதுங்க எவன்டா அது வண்டி எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தா கரெக்டாக ரிவே செக்ஷன் கிட்ட நிற்கிறான் கண்டிப்பாக கண்டுபுஸ்தாங்க இவன் ரிவ்யூ பண்ண தான் நிற்கிறான்னு சொல்லி சரி அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து பார்த்தா அவன் பிட்டு க்ளோபல் போட்டு ரிவே பண்ணுறாங்க மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன் கொண்டவனாக இருக்கான் பார்த்தீங்களா குளோவல் போட்டு ரிவே பண்ணுறாங்க நம்ம கிட்ட மாட்டுனா செத்துருவோம் தெரிஞ்சும் கூட போய்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டு ரிவே பண்ணிட்டான் நம்ம உருவமாக போட்டு அவனை நாக் பண்ணியாச்சு இப்போ நம்ம டீம் ரிவே ரிவ்யூ பண்ணியாகணும் இவனுங்க வேறு நாக்காகினே இருக்கானுங்க செய் என்ன பண்ணுறது ரிவ்யூ பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்போம் இனிமேல் கரெக்டாக வந்துடுவானுங்க ஏன்னா ரிவே பண்ணிட்டான்ல இவன் ஸோ அந்த மூணு பேரும் வந்துருவானுங்க வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தரமான சம்பவமே இருக்குது இந்த எம் வச்சு தாங்க அடிப்பேன் இந்த எம்டன் தான் இந்த எம்டன் தான் பின்னாடி வண்டான் பாருங்க பின்னாடி வண்டாம் பாருங்க வண்டானா இவனை தான் இவன் தான் இவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவலை உடைக்கிற அந்த பாமத்துக்கு போட்டுருவாங்க நான் அதை கவனிக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பக்குள்ளே க்ளோவால் உடஞ்சிருக்கேன் நல்ல வேலை க்ளோவால் உடஞ்சிது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் சேர்த்துருப்பேன் ஏன்னா குளோவாலில் அடிச்சுட்டு இருந்துருப்பேங்க எம்டனை வச்சு எம்டன் ஒரு தடவை ஆகணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியும்ல ஸோ அந்தமாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் இங்கே பார்த்திங்கன்னா நமக்குடையே ஒரு கம்பெனி உள்ளே போயிட்டான் உள்ளே போயிவிட்டு அவன் பாட்டு மீன் எடுத்துகிறான்னு பார்த்தா ஏறி வந்துட்டாங்க ஏறி வந்து அடிச்சு பார்க்குறாங்க ஐயோ நமக்கு வேறு ஹெல்த்து கம்மியாக இருக்குது ஷார்ட்டிங் வச்சுருவானே அடிச்சுடுவோம் பார்த்தா சேத்துறோம் நல்லா வேலை எம்டனை வச்சு நல்லா அழை அழுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் நம்ம கூட சப்போர்ட் பண்ண வந்துட்டார் ஒருத்தர் வந்திருக்காரு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் வந்து செத்துட்டானுங்களா சரி ரைட்ரா இவனுங்க செத்துக்கிட்டே இருக்கிறானுங்க இவனு பேர் ரிவ்வியூ பண்ணினே இருக்கணும் என்ன பண்ணுறது டீம் மட்டும் போயிட்டானுங்க இவனுங்களை ரிவியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ரிவ்யூ பண்ணிடலாம் ரிவியூ பண்ணலாம் குளோவல் போட்டு ரிவியூ பண்ணலாமேன்னு பார்த்தா பத்தா குளோவல் போய் மாட்டேங்குதுங்க என்ன கருமோன்னு பார்த்தா கார் நிற்குது அடா பாவீங்களா இந்த கார் இருந்தால் குளோவால் விழாதா சரி நம்ம குளோவால் உழா நம்ம பாட்டுக்கு ரிவே பண்ணி விட்டு கிளம்புவோம் கொஞ்சம் லோட்டு கொஞ்சம் அடிக்கணும் அப்படியே அடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் தாங்க நமக்கு வந்து அலைவு இருபத்தி ஆறு இருக்குங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட 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 சடன்னு காலி ஆயிடும் திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் குதிப்பான் எவன்டாது இவங்க இப்போ தான்டா செத்து அதுவும் இந்தியா அடா பாவி ஒன்று விட மாட்டேன்டா ஒன்று எப்படியாவது அடிப்பண்டா இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்டலை வச்சு அடிச்சிடும் போல இருக்குங்க டபுள் காரில் வச்சு சாரி எம்டன் வச்சு அவ்வளோ எது செத்துட்டாங்க என்னடா ஆனால் பிஸ்டல் வச்சு குளோ அடி அடிக்கிறான் நம்மளால அவ்வளோ வெளியில் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டேங்க ஐயோ அடிச்சிடும் இருக்கு நல்ல வேலை டஸ்ட் மிஸ்டு குளோவால் அடிச்சிருக்கான் அடிக்கத் தெரியாத பூச்சி போல இருக்குதான் சரி அவனை போய் அடித்தான் என்ன ப்ரோஜனம் அவன் நல்லா டேமேஜ் வாங்கிட்டான் பின்னாடி வரேன் அவனும் அடிக்கிறானே அடப்பாவீங்களா மாட்டீங்களேடா நம்மளை கொஞ்ச நேரம் மெடிக்கெட் சுற்ற உட மாட்டேங்கிறாங்க இவனுங்க சரி நம்ம மெடிக்கெட் சுற்றிட்டு அவனை போய் அடிக்கலாம் ஏன்னா அவன் வந்து நல்லா டேமேஜ் வாங்கிட்டான் இந்த நேரத்துக்கு வந்து மெடிக்கெட் போட்டுகிட்ருப்பான் சரி நம்ம இந்த க்ளோவால் உடறது நம்ம போய் அவனை அடிக்கலாமே இல்லைனா அவனை வந்து கில்லு கிடைக்காது நமக்கு கில்லு இல்லை சரி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு போரே நடந்துட்டுருங்க வண்டி கிண்டிலாம் ஏறி விட்டுக்கிறாங்க சரி இங்கே போய் பார்ப்போம் இருக்கானா என்ன லூட் பாக்ஸ் மட்டும் இருக்குது பையனை காணோம் ஓ மேலே வந்து போட்டானுங்க ஓசி அடிச்சிருக்கானுங்க இனிமி பாருங்களேன் ஓசி அடிக்கிறதுல ஒன்றா நம்பராக இருக்கானுங்க நம்ம டீம் எட்டி கிளம்பிட்டு அப்படி ஏன்னா ஜோன் வந்துச்சு நம்மளும் கிளம்புவோம் லூட் நிறையா வச்சுருக்காங்க குளோவால் அது இதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல தான் லாஸ்ட்டு ஃபைனல் ஃபைட்டுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டு ஒரு பயங்கரமான ஒரு சண்டைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பாங்க இவனை அடிக்கிறது தாங்க இங்கே பெரிய இது டஃப் என்ன பார்த்தீங்கன்னா இவனை நான் அடிப்பானா இல்லை அவன் அடிப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சிங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் போட்டு செம்ம எப்படி அடிப்போம் ஆனால் சாகவே மாட்டான் யார் தான் கடைசியில் அடித்தாங்க நீங்களே பாருங்களேன் நான் பாட்டுக்கு அந்த பக்கம் ஓடுவேன் இந்த பக்கம் ஓடுவேன் நம்ம சரியான குரங்கிறப்போ போலாங்க அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்காங்க ஒரு குளோவால் போட்டால் பரவாயில்லங்க பத்து குலோவால் போட்டு அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்கான் நம்ம டீமேட்டே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னா பாருங்களேன் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டான் இனிங்க எங்கே இருக்கானே தெரிலங்க நம்ம அடுக்க காற்றுல சுட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மளால போய் அடிப்படா நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னு மட்டும் பாருங்களேன் சிறப்பான சம்பவம் பண்ணி விட்டுருவோம் நம்ம டீமேட்டு அது அதுலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுங்க அந்த வாய்ஸ் எல்லாம் டேய் டே டே ஏண்டா இப்படி ஓசிகள் அடித்தேன்னே டே உட்ராமாப்பில் இதெல்லாம் கண்டு கண்டுக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனது மனசை தேத்தி விட்டுட்டு இருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கே ஒருத்தன் ஓசியில் அடிச்சிருவான் யாருன்னு பார்த்தா நம்ம ரெட் ஆடம் தான் பிளாக் ஆடம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெட் ஆடம் பற்றி பார்த்துருக்கீங்களா ஓசிக்கில் அடிக்கிறதுக்குனே பிறந்தவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு ஓசிக்கில் அடிச்சுருவாங்க என்ன நடக்கும் பாருங்களேன் நான் பாடுக்கு மேலே போய் ஏறுவேன் ஏன்னா ரெண்டு பேருக்கானுங்க குளோபால் போட்டு ஏறுவோம் ஏன்னா அங்கே பார்த்து அடிச்சுருக்கிறானுங்க நம்ம அடிச்சிடலாம் பின்னாடி போயிட்டா பார்த்தான் இவன் டீ மட்டும் போட்டு அழுத்துவான் இவனை கூட கூடாது அப்படி ரெண்டு புல்லட் இருந்ததுங்க போட்டு அழுகலன்னு அழுத்திட்டாங்க இவன் என்ன பண்ணுவான் நம்ம ரெட் ஆடமே ஓசிகள் அடிச்சிருவான் அப்படி அடப்பாவி யோசிக்கல அடிச்சியா சந்தோஷமா இப்போ ஒன்று போதுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டா இவனை விடமாட்டேண்டா இவனை விடமாட்டான் இன்னும் ஞாயிற்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வள வச்சு அழுகளை அழுத்தி போய் அடிச்சாச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் பஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ்ஸுங்க பத்து கில்லு பார்த்தீங்களா பத்து கில்லு அடிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு லைக்குங்க எவன் போட்டான்னு தெரியல